என்ன மிளகா தூளா காபி தூளா? மெடிக்கல் ரிப்போர்ட் தானே? டாக்டர் என்ன சொன்னாரு? மாப்பிள்ள வீட்ல என்ன சொன்னாங்க? பேச்சு மாத்தாதீங்க சார், கொடுங்க. பாத்தியா, பிபி சுகர் ரெண்டுமே ஏறி போச்சு. அது தப்பான ரிப்போர்ட். ஆமாமா, அடுத்த தடவை இன்னொரு ஹாஸ்பிடலுக்கு மாத்தணும்னு சொல்வீங்க அப்படிதானே? ஏன்பா இப்படி உங்களையும் ஏமாத்திட்டு என்னையும் ஏமாத்த பாக்குறீங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. என்ன சொல்ல? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. எப்படியோ டிஃபன் முடிந்ததே. உங்க வீட்டுல காஃபி எவன் சாப்பிடுவான்? முருகாசி வீட்டுக்கு போனா காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்போ மத்தியான சாப்பாடு எங்க? கிண்டலா பேசுவப்பா பேசுவ. நீ சின்ன வயசுல படிக்கிறதுக்கு இந்த வீட்டுல வாடகைக்கு ஒரு ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டு வந்த. கடைசியில இந்த வீட்டையே சொந்தமாக்கிட்ட. ஓசியில சாப்பாடு, ஓசியிலேயே உடம்ப வளர்த்துட்ட. ஏசி ரூம்ல வாழ்க்கை. இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. என்னையா என்னையா பேசுற? விட்ட பேசிட்டே போக பண்ணுங்க. நீ வந்த வேலையை மட்டும் பாரு. ஆமா, வந்த வேலை முடிஞ்சது. இதே உளுந்த வடையில ஓட்ட போடுங்க. அது உளுந்த வடையா மசால் வடையா அடையாளம் தெரியல. கரண், நீ மனசுல வச்சுக்காத, சாப்பிடு. ஓஹோ, அம்மனுக்கு நெய் விளக்கு ஏத்தி வச்சு வரப்போற மாப்பிளைக்கு உன் மூஞ்சி பிடிக்கணும்னு நல்லா வேண்டிக்க. அதெல்லாம் முடியாது. ஏ, அப்பா சொன்னது செய்யுமா? ஓஹோ, கடவுளுக்கே லஞ்சமா? ம், அம்மனுக்கு நான் விளக்கேத்த, அவங்க ஓகே சொல்ல, வரப்போற மாப்பிளைக்கு என்ன பிடிச்சிருந்தேன். கரெக்ட், நல்லா புரிஞ்சுக்கிட்டே. ஆனா வரப்போற மாப்பிளை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் அம்மனுக்கு கொடுத்த லஞ்சத்துக்கு அவங்க ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுத்துட்டு அந்த மாப்பிளைக்கு என்ன கட்டி வச்சுட்டாங்கன்னா வேணாம் பயந்து ரிஸ்க்கு. ஆனா வரப்போறது உன்னோட முறை மாப்பிள தானே? எப்போ சின்ன குழந்தையப்ப பார்த்தது அப்பவே மூக்கு ஒழுகிட்டு இருப்பாரு. இப்ப எப்படியோ மாமி இங்க கொஞ்சம் வரீங்களா? என்னடி தொலைச்சி, இந்த நெய் விளக்க அம்மனுக்கு ஏத்திடுறீங்களா? நீ எதுக்கு வந்த? அதெல்லாம் கேட்க கூடாது மாமி. சாமி, மாமி, சாமிக்கு நெய் விளக்கு போடுறச்சே, இந்த துளசிய மாப்பிளைக்கு எப்படியாவது பிடிச்சிடணும் நல்லா வேண்டிக்கங்க மாமி. இல்ல மாப்பிளைக்கு மாமிய பிடிச்சிட போறோம். அப்ப என்னதான் சொல்லி போடணும்னு சொல்ற? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என் சார்பில இந்த நெய் விளக்கு ஏத்துருங்க. சமத்தடியா மாமி? சரி சரி, கிளம்புங்க. சனாமான ஈன பரம்பரையில எத்தனையோ கல்யாணம், எத்தனையோ நிச்சயதார்த்தம் ஆரம்பிங்க. உனக்கு இதான் வேலை? மேல நடக்க வேண்டிய காரியத்தை பாரு. மாப்பிள்ளைய விட மாப்பிள்ளை அப்பாவுக்கு தான் ரொம்ப அவசரம். ஹாட் காபி காபி. அடடடடட, ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு ஊத்த மாதிரி. கண்ட்ரிமேன், திஸ் இஸ் இங்கிலீஷ் ஸ்டைல். ஆ சரி, மாப்பிள்ளை காபி எடுத்துங்க. எடுத்துங்க, சாப்பிடுங்க. அலையறாங்க. பணிக்க மாமா, பணிக்க அத்தை. எப்படி இருக்கீங்க? ஐயா ஃபைன். அப்புறம் என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் புதுசில்ல, இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஏற்கனவே இவங்க சம்சாரம் சாகும் போது சத்தியம் வாங்கிட்டு தான் செத்தாங்க. அது என்னங்க சாகும் போது சத்தியம்? சாகும் போது சத்தியம் வாங்கிட்டு தான் சாவாங்க. சில பேர் சாகும் போது பாட்டே பாடி இருக்காங்க. அடாடாடாடா, ஆரம்பத்துல இருந்து அவசரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க இந்த ஆளை கூட்டு வந்தீங்க? ஏங்க சாகும் போது சத்தியம் வாங்கிட்டு செத்தாங்களா இல்லையா? என் மனைவிக்கு கொடுத்த சத்தியத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். அப்புறம் என்ன? அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்தாங்க, நீங்க கொடுங்க, நீங்க வாங்கிக்கீங்க. உட்காருங்க. தட்டு மாத்தியாச்சு, அடுத்தது சாப்பாடு தான். மற்ற விஷயங்களை பத்தி என்ன ஏன் சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க? மற்ற விஷயங்கள்னு நீங்க சொல்றது நகை சீர் இதெல்லாம் தானே? நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே செய்வோம் நாங்க. பெருசா என்ன கேட்டு போற சம்பந்தி? நம்ம பையனுக்கு டெக்ஸ்டைல் மில் வைக்கிறதுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இனிமே நமக்கு துணி பஞ்சமே கிடையாது. பாஞ்சாலிக்கு நாம சேலை சப்ளை பண்ணிடலாம். தம்பி, உங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க சும்மா இருங்க. அண்ணே, நகை நட்டு சீரு சிறப்பு இதெல்லாம் உங்க இஷ்டம். பையனுக்கு தொழில் தொடங்குறதுக்கு 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும், அதை நீங்க கட்டிடுங்க. நாளைக்கே நம்ம துளசி அந்த டெக்ஸ்டைல் மில்லுக்கு டைரக்ட் ஆயிடுவாங்க. 10 லட்சம் எல்லாம் ஒரு ரூபாயா? நமக்கு பணமா முக்கியம், பரம்பரை கௌரவம் தான் முக்கியம். எங்க அண்ணனோட பலம் அவருக்கே தெரியாதுங்க. என்ன பழம்? கூட்டி கழிச்சு பார்த்து அவரே சாதுன்னு ஒரு பதில் சொல்வார் பாருங்க. அதோட எங்க அக்காவுக்கு கொடுத்த சத்தியத்தை நிச்சயமா காப்பாத்துவார். அப்புறம் என்ன? என்ன ஊத்துப்பா, விளக்கு நல்லா எரியட்டும். சரி,
நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. இங்கிலீஷ் மேன் வா போலாம். முகத்தை பாரியா, என்ன சந்தோஷம். வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். வாங்க எந்திரிங்க. நேரம் ஆச்சா சாப்பிட. பச்சையா வரதட்சணைன்னு சொல்லாம பணத்தை கேக்குறாங்களே, ஏன்பா ஒத்துக்கிட்டீங்க? வரதட்சணையா? அதுவும் பாக்க வெத்துல மாத்திர பிறகு கேட்டாங்களே. இருக்கலாமா, ஆனா தொழில் தொடங்கணும்னு சொன்னதுனால நான் சரியானிட்டேன். நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, இப்ப பணத்துக்கு எங்க போறது? அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். கேரளாவில் நடக்கிற சொத்து கேஸ வாபஸ் வாங்கிட்டு பணமா கட்ட போறேன். ரொம்ப நல்லா இருக்கு. 10 வருஷமா நடக்கிற கேஸ், 1 கோடி ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வர வேண்டியிருக்கு. ஆஃப்டரால் 10 லட்சம் ரூபாய்க்காக அதை விட்டு கொடுக்க போறீங்களா? சில காரியங்களை விட்டு கொடுத்தா தான் பல நல்ல காரியங்களை சாதிக்க முடியும். செஞ்சுதானே ஆகணும். எப்ப பணத்தை குறியா வச்சு பேசினாங்களோ அப்பவே எனக்கு பிடிக்கலப்பா. அப்படி பேசாதம்மா. உன் வாழ்க்கைக்கு உதவுற பணத்தை நான் கொடுக்கலன்னா நான் அப்பாவா இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த கேஸ் எப்ப முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கண் முன்னாலேயே நீ நல்லா இருக்கணும்மா. நீங்க எடுத்த முடிவு சரிதான். அப்படின்னா நீங்க உடனே கேரளாவுக்கு கிளம்புங்க. நான் போலப்பா, நீ தான் போனோம்னு எப்போ தீர்மானம் பண்ணிட்டேன். நானா? ஆமாப்பா, என் மனசுல இந்த கேஸ் விரோதத்தையும் குரோதத்தையும் நிறைய வளர்த்துருச்சு. அதனால நான் போன சரிப்பட்டு வராதப்பா. பெத்த பிள்ளைகளே பொறுப்பு உதறிட்டு போற இந்த காலத்துல நமக்காக எல்லா பொறுப்புகளையும் தானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற இந்த கருணை நம்பாம நான் வேற யாருமா நம்ப முடியும்? எனக்காக நீ இதை செய்விய பண்றேன் சார், பண்றேன். என்னை அர்ப்பணிச்சாவது இந்த பொறுப்பை நான் முடிச்சு கொடுக்குறேன் சார், முடிச்சு கொடுக்குறேன். உன்னை நான் மனுஷனா பார்க்கறேன். இந்த காலத்துல இப்பேற்பட்ட மனுஷன் இருக்கிறது பெரிய விஷயம். பார்த்துட்டேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, போயிட்டு வா.